நானும் சித்தி பெற என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன யார், சிறந்த அறிவு வருவது பூஜையால், ஞான சித்தி பெறுவது புண்ணியத்தால் தான். யார் ஒருவன் பசி காட்டுகின்றான் அவனுக்கு தான் ஞான சித்தி. பூஜை செய்யவன் அறிவு தான் பெறுவான். ஆனால் அந்த அறிவு துணை கொண்டு தான் அன்னதானம் செய்வேன். அறிவு இல்லாதவர்கள் அன்னதானம் செய்ய முடியுமா? ராமணி சாமி பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? செல்வம் பெருகும். அவன் என்ன செய்வான்? ஆஹா, அற்புத வாய்ப்பு கிடைத்து விட்டது, அரியதொரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இதை கொண்டு நாம் ஏழைகளுக்கு பசியாற்றி மனை மக்கள், தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், விருந்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தன்னை சார்ந்தவர்களும் சார்ந்தவருடன் பாதுகாவன இருந்தும் பசியாற்றியும் என்ன செய்வான்? புண்ணியத்தை தேடிக்கொள்வான். அந்த பொருளை கொண்டே இந்த அறிவிப்பை யார் யார் தருவான்னா, அது ராமணி சாமி திருவடி தருவோம், அகத்தீசன் ஆசியால் தருவோம். ஆசியால் தான் பெற முடியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிநாதன், ராமணி சாமிகள் போன்ற பெரியோர்களுடைய ஆசியால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைத்த பொருளை இருக பற்றி கொள்ளாமல் அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கு, இளமை இருக்குது, நல்ல மனைவி அமைந்திருக்கிறாள், அவள் மாறிக்கொள்வாள். அவள் நீ செய்த புண்ணியத்தால் அவள்கிட்ட ஒரு முரண்பாடு இருந்தாலும், விருந்து ஓசரிக்கலோ வேறு வகையான கொனை கட்டியிருந்தாலும் அவள் மாறிவிடுவாள் புண்ணியத்தால். அப்போ என்ன செய்கிறான்? இந்த அந்த அந்த பொருள் கிடைத்த உடனேயே அந்த பொருளை கொண்டு நற்காரியம் செய்து கொள்ள வேணுங்கிற அறிவு தருவது ஆசான் அகத்தீசன் திருவடி தான். அகத்தீசனை பூஜை செய்த அலன்றி அந்த பொருள் அது போன்ற ஒரு அறிவு வராது. என்ன செய்யும் முன் செய்தவினை? அவர் தருவார், பொருள் தருவார். முன் செய்தவினை பிற்காலத்தில், பிற்காலத்துக்கு என்னென்ன முன்னே இப்போ கொடுத்த தலைவன் முன்னே தருவான் இல்லவா? வேணுங்கிற பொருளும் கொடுத்துருக்குறான், மீண்டும் அவன் தருவான்ல, அவங்க தானே கொடுக்குறாங்க பொருள். நீ என்ன முன் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கு, புண்ணியம் செய்தால் மறுபடியும் செல்வம் கொடுக்க தான் போகிறாங்க பெரியவங்க. அதே நீ அப்படி நினைக்கிற, பிற்காலம் நம்ம பிள்ளை குட்டிங்க எல்லாம் அவங்க செய்வாங்கப்பா, நிச்சயம் அவங்க அருள் செய்வாங்க. இதை பொருளை இருக பற்றி கொள்ளாதே. இனி பொருளை இருக பற்றி கொள்ளக்கூடாது என்று நினைவு வருவதற்கு ஆசான் அகத்தீசன் சரிக்கொண்டு புண்ணியம் அதுதான் செய்வோம். அவள் தம்பி அவர்கள் வந்து திணிக்கணும், அன்னதானம் செய், அன்னதானம் செய். சரி, அன்னதானம் செய், மாதம் ஒரு ஊருக்காக செய்யன்னு சொல்லுவோம். மாதம் ஒருவருக்கு செய்ய தலைப்பட்டாலே வந்திருக்காங்க கடவுள். அருள் சனி ஆகிற, அருள் சனி பிடிக்கிறவருக்கு, அருள் சனியை பிடிக்க போதவருக்கு, பிடிச்சா ஒளிவே விடாதவர். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யன்னு சொன்னாவே அருள் சனியை பிடிச்சிடுச்சு. அகத்தீசா, நான் இன்னும் கடையனாக்கி எனக்கும் அருள் செய்யணும்னு கேட்டாவே அருள் அவனை சாந்தி விடும். அன்று முதல் அவன் கடவுள் தன்மை அடைவான். அகத்தீசனை பூஜிக்கிறவனும் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்கிறவனும் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான், பாவங்கள் பொடியாகும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வரும் தன்னை பூஜிப்பவருக்கு இல்லை என்ன இல்லை என்ன பேச்சே இருக்காது. பழச பால் கறாக கொடு, பழசாக கொடு, இப்போ என்ன எல்லாமே இருக்கீங்க, வாடகை வீட்டுக்கு அவசியம், வாடகை வீடுங்கிற பேச்சே இருக்காதியா? ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம், ஒருவே ஊர் வீட்டு ஊர் வந்துருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம். சொன்னமுக்கு ஒரு வீடு இருக்கு, யாருக்கு? பொன்னியவான்களுக்கு. என்ன ஆகும் சொந்த வீடு அமைச்சு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.